بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيُ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا كُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ كُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ أَوْ كَمَا قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ: اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ. اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الناس اوصيكم اولا بتقوى الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நான் எனது ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று வசிய செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே சூரா ஸஃப் என்று சொல்லுகின்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார்: யுரீதுன லியுத்ஃபியு நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். யுரீதுன, அவர்கள் நாடுகிறார்கள், லியுத்ஃபியு நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களது வாய்களால் அணைத்து விடலாம் என்று அவர்கள் நாடுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவர்கள் நாடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களது வாய்களால் அணைத்து விடலாம் என்று நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காஃபிர்கள் வெறுத்த போதிலும் தனது ஒளியை, வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்று நாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் அதை முழுமைப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான்: ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில்ஹுதா வதீனில் ஹக். ஹுவல்லதி, அந்த அல்லாஹு தான், அர்சல ரசூலஹு பில்ஹுதா, நேர்வழியை கொண்டு அல்லாஹு தஆலா தனது ரசூலை அனுப்பியிருக்கிறான். வதீனில் ஹக்கி, உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் இருக்கின்ற எல்லா மார்க்கங்களையும் விட மிகைப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, மிகைப்பதற்காக வேண்டி, அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தனது ரசூலை அனுப்பியிருக்கிறான். தீனுல் ஹக் என்று சொல்லுகின்ற உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹுத்தல அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் இருக்கின்ற மார்க்கங்களை எல்லாம் விட மிகைப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். முஷ்ரிக்கள் வெறுத்த போதிலும் சரியே என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஸஃப்பிலே சொல்கிறான். இந்த ஆயத்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது, மிகச்சிறந்த ஒரு உண்மையை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி இருக்கிறது, சந்திர ஒளி இருக்கிறது. இந்த சூரிய ஒளியையும் சந்திர ஒளியையும் நாம் கைகளால் மறைத்து விடலாம், வாய்களால் அணைத்து விடலாம், அல்லது ஏதாவது செய்து விடலாம் என்று சொன்னால் முடியாது என்று அல்லாஹ் நமக்கு தெரியும். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான் கேட்டால், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே பார்த்திருக்கிறோம், இந்த மார்க்கம் எப்படி மேலோங்கி இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இந்த காலம் வரை முஸ்லிம்களுக்கு சோதனை தான். சோதனை இல்லாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது.
சாதாரணமாக நம்ம பார்க்குறோமா இல்லையா, ஒரு அழகான ஒரு நகை இருக்கிறது, அந்த நகையை கொண்டு போய் ஒரு ஷோ கேஸ் சொல்லுவாங்களா இல்லையா, அதில் வைக்கிறதாக இருந்தால் அந்த நகை முதலிலே உருக்கப்பட வேண்டும், அந்த நகை முதலிலே அடிக்கப்பட வேண்டும். உருக்கப்படுகிறது, நெருப்பிலே உருக்கப்படுகிறது, அப்புறம் அடிக்கப்படுகிறது, அப்புறம் அது செம்மையாக்கப்படுகிறது, அதற்கு பின்புதான் அது கொண்டு போய் எரி செய்யப்படுதுன்னு கேட்டால் ஒரு ஷோகேஸில் வைக்க முடியும். இது எல்லாத்திலையும் நமக்கு தெரிஞ்ச உண்மை. அதை மாதிரி நம்மை சொர்க்கம், நாம் சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லாஹு நம்மை சோதிப்பார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த காலத்து வரை இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சோதனை சோதனைன்னு சொல்லி. சோதனை எல்லா காலங்களிலும் இருக்கிறது, கியாமத்து நாள் வரை சோதனை தான். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய ஒளியை பாருங்க, பத்ரு போரிலே 300 பேர் இருந்தாங்க, பத்ரு போரிலே 300 பேர் இருந்தாங்க, உஹது போரிலே 1000 பேர் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌமா உஹதின், உஹது போர் நாளையிலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக இன் தஷ லா துஅபது ஃபில் அர்லி, யா அல்லாஹ் இறைவா, இன்னக இன் தஷ, நீ நாடினால் இந்த நாட்கள் இந்த நாளுக்கு பின்னால் நீ இந்த உலகத்திலே வணங்கப்பட மாட்டாய். உஹது போரிலே சொன்னாங்கன்னு வந்திருக்கிறது புகாரிலே இருக்கிற ஹதீஸ், முஸ்லீமிலே இருக்கிற அந்த ஹதீஸ். பத்ரு போரில் இப்படி சொன்னாங்க, 300 பேர் இருந்தார்கள், என்னாச்சு, இப்போ கோடிக்கணக்கிலே மக்கள் இருக்கிறாங்க, யாரும் அழிக்க முடிஞ்சாங்க, அழிக்க முடியாது, ரசூல்லா காலத்திலேயே அழித்து ஒழித்து விடலாம் என்று எண்ணினார்கள். உஹது போரிலே 1000 பேர் இருந்தார்கள், ஆனால் இப்போ கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் துருக்கி நாட்டிலே செங்கிஸ்கான் என்ன செஞ்சான் தெரியுமா, துருக்கி நாட்டிலே செங்கிஸ்கான் முஸ்லீம்களை பூரா கொன்றடித்தான். அப்படி இரத்த ஆறு ஓடியது, என்ன செஞ்ச முடிஞ்சு, அழிக்க முடியுதா, என்ன அழிக்க முடியல. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கின்ற மார்க்கங்களில் எல்லாம் மிகைப்பதற்காக வேண்டி நாம் இந்த ரசூலை அனுப்பியிருக்கிறோம், தீனுல் ஹக்கை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். பாத்திரான தீனுங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால உலக மேப்பில் இஸ்ரேல் என்று ஒரு நாடு கிடையாது. அதாவது யூதர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள், ஹிட்லரினால் கொன்றழிக்கப்பட்டார்கள். ஆனால் பாருங்க உலகத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அவனும் ஒரு நாட்டை அது அமெரிக்காவினாலும் பிரிட்டனினாலும் கள்ள தொடர்பிலே கள்ள குழந்தையாக பெற்றெடுத்த குழந்தை உலக மேப்பிலேயே இஸ்ரேல் ஒரு நாடு இல்லை, உண்டாக்கி இருக்கிறானா இல்லையா. அதனால அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வான். ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்ற வரை கியாமத்து நாள் வராது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி முஸ்லீம்களை அழிக்க முடியும், முஸ்லீம்களை நிச்சயமாக அழிக்க முடியாது என்று நாம் நமது குரானும் ஹதீஸுகளும் வரலாறுகளும் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களை பார்த்து இப்போதும் கூட அன்றும் சரி இன்றும் சரி பயந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்திலேயே கெட்டி ஆண்டவர்கள் அதிகமான நாடுகளை வெற்றி கொண்டு ஆண்டவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் சரிதான், முஸ்லீம்கள் 600 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்கிறான், யுலிகிரஹு அலத்தீனி குல்லிஹி, உலகத்தில் இருக்கின்ற மார்க்கங்களை எல்லாம் மிகைக்கின்ற அடிப்படையிலே இந்த மார்க்கம் மேலோங்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிலே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா, சொன்னாங்க முஸ்லீம்லே 178 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரிலேயும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா ஒரு பாவியின் மூலமாக, பிர்ரஜுலில் ஃபாஜிரி, ஒரு பாவியின் மூலமாக மேலோங்க செய்வான். இன்னல்லாஹ் யுஅய்யிது ஹாதத்தீன, இது மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான். பிஅய்யிது ஹாதத்தீனி பிர்ரஜுலில் ஃபாஜிரி, ஒரு பாவியின் மூலமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குறிப்பிட்டாங்க. எப்போ சொன்னாங்க, ஒரு போரிலே ஒரு மனிதர் மிக அதிகமான எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார், அதிகமான எதிரிகளை வெட்டி வீழ்த்தி அவர் மிகப்பெரிய ஒரு வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், என்ன மாதிரி போரிடுகிறார், எப்படி போரிட்டு மக்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகவாசி என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சஹாபி சொல்கிறார், நான் அவருக்கு பின்னால் சென்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வீரரை நரகவாசி என்று சொல்கிறார்களே என்னன்னு பார்த்துட்டு வருவோன்னு போனேன் அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அவர் பின்னாலே போறாரு, போனா அவரது ஒரு கை வெட்டப்படுகிறது, கை வெட்டப்பட்ட அந்த துன்பம் தாங்காமல் அவர் என்ன செய்கிறார்கள்னா போரிடுகிறார். போரிட்டதற்கு பின்னால் கை வலி தாங்க முடியாமல் வாளை பூமியிலே ஊன்றி அந்த வாளில் தன்னை குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார்.
அப்பதான் அவர் சொல்லாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்கு ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை அதிகரிச்சிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி என்று நான் புரிந்து கொண்டேன் என்று ஹதீஸ்யாரும் கேட்டா சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, நான் எப்படி நீங்க சொன்னீங்க, எனக்கு சந்தேகமாக இருந்தது, நான் அவரை பின்பற்றி சென்றேன், பின்பற்றி சென்று பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செஞ்சார் கேட்டா தற்கொலை செய்து கொண்டார், கைவலி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். இப்ப ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்பதான் சொன்னாங்க, இந்த மார்க்கத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு பாவியின் மூலமாக உயிர்ப்பிப்பான், ஒரு பாவியின் மூலமாக அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவான் என்று சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்ப பாருங்க, மார்க்கத்திலே இந்த மார்க்கத்திலே பிடிப்புள்ளவர்களாக ஈமான் உள்ளவர்களாக ஈமான் வலுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா எதிரிகளை நம்ம மீது சாட்டி இருக்கிறார். பார்க்கிறோமா இல்லையா, எதிரிகள் வந்து என்ன செய்றாங்க, நம்மளை ஒன்றுபடுத்துகிறார்கள், நம்மை எல்லாம் இறைச்சியான ஈமானில் நீங்கள் உறுதியாக இருங்கள், இஸ்லாத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆகியிருக்கிறது. உலகத்தில் பார்க்கிறோம், இது நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மார்க்கம் இஸ்லாமியர்களை விட காஃபிர்களால் மேலோங்கி இருக்கிறது. காஃபிர்கள் தான் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்திருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா, இந்த காலத்து அந்த காலம் வரைக்கும், அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சரித்திரத்திலே பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி போட்டோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி விட்டோம் என்று சொன்னால் இதை மார்க்கம் அழிந்து விடும் என்பதற்காகவே என்ன செய்றாங்க, உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட வருகிறார், அவர் மூலமாக இந்த மார்க்கம் மேலோங்கி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் உலகத்தின் பல நாடுகளிலே இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருந்தது. அபு சுஃபியான் பத்ர் போருக்கு காரணமே அவர்தான், அந்த பத்ர் போருக்கு காரணமாக இருக்கின்ற அபு சுஃபியான் மூலமாக இந்த மார்க்கம் என்ன செஞ்சிருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், இரட்டை கோபுரம் அமெரிக்காவில் இடிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே மக்கள் விரைவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டுச்சு, இடிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம் என்றால் யார், குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ்கள் என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்றும் வேண்டாங்க, நம்ம நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பாபரி மசூதி இடிச்ச அந்த இந்த டூம் மேலே ஏற ஒருத்தரை காமிக்கிறாங்க, காமிக்கிறாங்களா இல்லையா, பார்த்துறீங்களா இல்லையா, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாராம், அவர் 100 பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார், தந்தி டிவியில் பேட்டி எடுத்தான், பேட்டி எடுத்து தமிழில் என்ன செஞ்சான் போட்டான். அப்போ என்னென்னு கேட்டால் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அவர் சொல்கிறார் நான் 100 பள்ளிவாசலை கட்டி இருக்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, அவர் தந்தை ஒரு நாத்திகர், அவருக்கு ஒரு நாத்திகர், இந்த காலத்திலே பாருங்கள் அவர் சொல்கிறார் நான் 100 பள்ளிவாசலை கட்டி இருக்கிறேன், எந்த பள்ளிவாசலை கேட்டாலும் சரிதான், பாபர் மசீதி என்று பேர் வையுங்கள் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக இந்த காலம் வரை இஸ்லாமிய மார்க்கம் எதிரிகளால் பரப்பப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து மோடி அமித்ஷா போன்றவர்களால் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு பிடிப்பு ஏற்படலாம் செய்திருக்கிறான், ஒரு வலுவை ஏற்படலாம் செய்திருக்கிறான் என்று நாம் சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. அந்த அளவிற்கு மக்கள் மார்க்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் உட்பட அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இஸ்லாத்திலே இஸ்லாமியனாக இருக்கிறேன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், என்னுடைய இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நான் முஸ்லீம் தான் என்று காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போராடுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ எதிரிகளால் இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆக சரித்திர காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இஸ்லாமிய மார்க்கத்தை எதிரிகள் வளர்த்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய நல்ல பண்புகளாலும் முஸ்லிம்களுடைய அந்த நல்ல கொள்கைகளாலும் இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்றவற்றாலும் வளர்ந்திருக்கிறது. மாறாக இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் எதிரிகளினாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் வளர்க்கப்பட்டிருப்பது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தை யாரும் அழித்து விட முடியாது. அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான், யுதிஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவு கரிஹல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் சரிதான் இது மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டால் அல்லாஹ் மேலோங்க செய்வான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால இது இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குமே தவிர என்றைக்குமே குறைந்து போகாது. அந்த 300 பேர் இருந்தாங்க பத்ர் போரிலே, உஹுத் போரிலே 1000 பேர் ஆனாங்க, அந்த 300 பேர் 1000 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்க லா தௌபத் ஃபில் அர்த், இந்த பூமியிலே நிச்சயமாக நீ வணங்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செஞ்சாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் கேட்டா, இப்போ கோடிக்கணக்கிலே முஸ்லிம்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிகளை பார்த்து பயப்படுகின்ற அளவிற்கு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்ற அந்த துவா என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பாடுபட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறு கூட்டமாக இருந்தது பெருங்கூட்டமாக மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, வஸ்தாயினு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, வஸ்தாயினு நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸபரி வஸ்ஸலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள்.
என்று அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதை படிக்கிறோம், இதை கேட்கிறோம். அல்லாஹுத்தாலா முதலிலே பொறுமையை சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸபரி பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், வஸ்ஸலா தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, பத்ரு போர் நாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் எல்லாம் மது குடிச்சிட்டு அங்கே ஆட்டம் பாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே வீழ்ந்து அல்லாவை வணங்கி அல்லாவுடைய அந்த சஜிதாவிலே கிடந்து அல்லாவிடத்தில் கேட்டாங்க, ரசூலுல்லாவுடைய மேல் துண்டு கீழே நழுவி விழுந்துச்சு, அல்லாஹு தாலா மலக்குமார்களை வானவர்களை இறக்கி உதவி செய்வதாக அல்லாஹ் வாக்களித்தான் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த மலக்குகள் என்றைக்கும் இறந்து போக மாட்டார்கள். அல்லாஹு தாலா என்றைக்கும் நித்திய ஜீவனாக இருக்கிறான். மறக்குமார்கள் இன்னும் இருக்கிறார்கள். அந்த உதவி நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு கிடைக்குமா என்று சொல்ல நிச்சயமாக கிடைக்கும். நாம் என்ன செய்யணும் கேட்டால், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடத்தில் உதவி தேட வேண்டும். நாம் தொழுகிறோமான்னு சொன்னால் இவ்வளவு கூட்டம் நம்ம ஃபஜ்ரில் இருக்க மாட்டோம், இவ்வளவு கூட்டங்கள் நம்ம சரியாக தொழுவதில்லை பார்க்கிறோம். ஆக நம்மிடத்திலே குறை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே, வான்துமுல் ஆலவுன இன்குந்தும் மூமினீன், வான்துமுல் ஆலவு நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன்குந்தும் மூமினீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால், சரியான மூமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறான். நிச்சயமாக உயர்வாக்கி வைத்திருக்கிறான். யார் மூமின்களாக இருக்கிறார்களோ, சரியான ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹுத்தாலா உயர்த்தி இருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா, உலகத்திலே பார்க்கிறோம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களை அல்லாஹுத்தாலா உயர்த்தி இருக்கிறான், சிறப்பாக்கி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வான்துமுல் ஆலவுன இன்குந்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால் நாம் உண்மையான மூமின்களாக திகழ வேண்டும். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும், பொறுமையை முதலிலே சொல்கிறான், அடுத்து தொழுகையை சொல்கிறான். அப்போ பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹுத்தாலா இன்றும் இருக்கிறான், உதவி செய்வான் நிச்சயமாக. பத்ரு போரில் நடந்திருக்கிறது, உஹது போரில் நடந்திருக்கிறது. பத்ரு போரிலே சஹாபிகள் அறிவிக்கிறாங்க, நான் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக வேண்டி செல்லுவேன், எதிரியை வெட்டுறதுக்கு இவர் கையை வாழ ஓங்குவார், ஓங்கினோட என்ன செய்யணும், அவர் வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், மலக்குமார்கள் வந்து வெட்டி இருக்கிறாங்க, மலக்குமார்கள் இறங்கி உதவி செய்திருக்கிறார்கள், மலக்குமார்கள் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் இறக்கி அந்த உதவியை செய்திருக்கிறான். இப்போ செய்ய முடியாதுன்னா நிச்சயமாக செய்ய முடியும், நாம் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே இஸ்லாம் முழுமையாக குடிகொண்டிருக்க வேண்டும். இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை என்ன செய்ய முடியாதுன்னு, யாரும் இஸ்லாம் முழுமையாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அசைக்க முடியாது. நம்மிடத்திலே இஸ்லாம் முழுமையாக கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். செருப்படிவதிலிருந்து சிம்மாசனம் ஏறுகின்ற வரை நபி இஸ்லாமுடைய வழிகாட்டில் இருக்கிறது. நாம் வந்து குர்ஆன் ஹதீஸ் இயக்கத்திலே இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். குர்ஆன்னா என்னென்னு தெரியாது, ஹதீஸ்கள்னா என்னென்னு தெரியாது, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெரியாது. நாம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக தமிழில் வந்திருந்தும் கூட படிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம ரசூலுல்லா எப்படி பின்பற்றுறது, குர்ஆனை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் குர்ஆனை எப்படி பின்பற்றுவது, ஹதீஸ்களை பற்றி புரியவில்லை என்று சொன்னால் ஹதீஸ்களை நாம் எப்படி பின்பற்ற முடியும், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஜிந்தாபாத் போட்டோம்னு சொன்னால் நம்மிடத்திலே அந்த குர்ஆன் ஹதீஸ் முழுமையாக குடிகொண்டிருக்கிறதா என்று தெரியாமல், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாமல், ஹதீஸ்களை பற்றி புரியாமல், குர்ஆனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தவர் படிக்கிறாருங்க, குர்ஆனை படிக்கிறார், நம்மை விட மேலாக குர்ஆனை தெரிந்திருக்கிறார். குர்ஆனில் என்னென்ன இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் அவர் புட்டு புட்டு வைக்கிறார் என்று சொன்னால், நாம் பரம்பரை முஸ்லீமாக இருக்கிறோம், குர்ஆனை பற்றி தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால், ஹதீஸ்களை பற்றி புரியாமல் இருந்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால், யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்மால் உண்மையான முஸ்லீம்களாக இருக்க முடியும்? அதனால வாழ்க்கையிலே நாம் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழுகின்ற பொழுதுதான் இந்த குர்ஆன் எத்தனையோ பேருக்கு நேர்வழி காட்டியிருக்கிறது. மர்மட்டியூ பிக்தால் அப்படின்னு, பிக்தால் அப்படிங்கிறவர் இஸ்லாத்துக்கு வந்து குர்ஆனுக்கு ஆங்கிலத்திலே விரிவுரை எழுதியிருக்கிறார். அது சவுதி அரேபியா ராபித்தாவின் மூலமாக இங்கிலீஷில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிக்தால் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார், குர்ஆனை படித்தார். ஒரு நாள் அவர் மாட மாளிகையிலே, அவர் வந்து ஒரு இராணுவ வீரராக இருக்கிறார், இராணுவ தளபதியாக இருக்கிறார், அங்கே இருக்கிறார். இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிறார், அவர் போய் கேட்கிறார், என்ன வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல வலுவான இளைஞராக இருக்கிறீர்கள், அவர் முதியவராக இருக்கிறார், நீ தாக்குறீன்னு சொன்னால் அவர் செத்து போவார, ஏன் நீ கட்டுப்பட்டு போகிறாய் என்று என்ன செய்கிறார் கேட்கிறார். கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான்
கொண்டிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. என்னுடைய மார்க்கம், நான் அவரிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய மார்க்கம், நான் அவருக்கு கடன்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கட்டுப்பட்டு போக சொல்கிறது. அதனால் நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்ன உடனே அது என்ன மார்க்கம் என்று கேட்கிறார் அவர், இஸ்லாமிய மார்க்கம். அப்படின்னா இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிட்டு கடை தெருக்களிலே போய் குரானை வாங்குகிறார். குரானை வாங்கி அவர் படிக்கிறார். படித்ததற்கு பின்னால் இஸ்லாத்திற்கு வருகிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் கடுமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைத்திருக்கிறது, கஷ்டத்தோடு கிடைத்திருக்கிறது. அன்னை சுமையா ரலி அல்லாஹு தாலா அவர்கள், யாசிர் ரலி அல்லாஹு தாலா அவர்கள், இப்படி ஹப்பாபுல் அரத் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை கஷ்டப்பட்டு அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை புரிந்து வந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை வளர்க்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி பரப்புகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அவர் சொன்னாரா இல்லையா, நான் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். 100 பள்ளி வாசலை நாம் ஒரு பள்ளி வாசலாக கேட்டுறது கூட யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவர் சொன்னார், நான் 100 பள்ளி வாசலை கட்டியிருக்கிறேன். யார் அந்த பள்ளி வாசலை இடித்தவர் சொல்கிறார், பேட்டி கொடுக்கிறார், பப்ளிக்காக ஊடகங்களிலே வந்திருக்கிறது பார்க்கிறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் நிச்சயமாக மிக அதிகமாக செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குரானை நன்றாக படிக்க வேண்டும், குரானை தெரிந்து கொள்ள வேண்டும், குரானுடைய சட்டத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று செய்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க, குரான் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்ன சொல்றான்னு கேட்டால், அதாவது கஃபரு, காஃபிர்கள் சொன்னார்கள், காபிர்கள் சொன்னார்கள், லி ருசுலிஹிம், தங்களது ரசூல்மார்களுக்கு சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, ல நுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்லினா, ல நுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்லினா, இந்த எங்களது பூமியை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம். ல நுஹ்ரிஜ், குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது, 14வது அத்தியாயம் சூரா ஹூத் 13வது வசனம், 14வது அத்தியாயத்திலே 13வது வசனம், காலல்லதீன கஃபரு லி ருசுலிஹிம், தங்களது ரசூல்மார்களுக்கு அந்த மக்கள் சொன்னார்கள், காபிர்கள் சொன்னார்கள், ல நுஹ்ரிஜன்னக்கும், சக்கீலாவுடைய நூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபி படித்தவங்களுக்கு தெரியும், ஜன்னக்கும், நிச்சயமாக உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம், மின் அருளினா, எங்களுடைய பூமியை விட்டு வெளியேற்றுவோம், அவ் ல தவுதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் எங்களது மார்க்கத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ நடக்குதா இல்லையா, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். நீங்கள் இந்த பூமியை விட்டு சென்று விட வேண்டும், இளையரசன் எங்களது மார்க்கத்திற்கு, கர் வாபசி அப்படிங்கிறான், கர்வாபசியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான், அதாவது அந்த மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இஸ்லாமில் தான் பிறக்கின்றன, அவனது தாய் தந்தைகள் தான் யூதியாகவோ நசரானியாகவோ மஜூசியாகவோ ஆக்கி விடுகிறாள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அவன் சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டால், கர்வாபசி அப்படிங்கிறான். இப்போ இதே வார்த்தையை அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, குரானில் இருக்கிறது, குரானில் இருக்கிறது, 14வது அத்தியாயம் சூரா ஹூத் 13வது 14வது வசனம், வக்காலல்லதீன கஃபரு லிருஸுலிஹிம் லநுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்லினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்களாம், அல்லது நீங்கள் எங்களது மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஃபவுஹா இலைஹிம், அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான், ஃபவுஹா இலைஹிம், அல்லாஹ் அந்த ரசூல்மார்களுக்கு வஹி அறிவித்தான், ஃபவுஹா இலைஹிம் ரப்புஹும் லநுஹ்லிகன்னல் லாலிமீன், அநியாயக்காரர்களை நாம் அழிப்போம் என்று அவன் சொன்னான். லநுஹ்லிகன்னல் லாலிமீன், அவனும் அந்த சக்கீலாவுடைய நூல் உறுதிப்படுத்துகின்ற நூனை போட்டு சொல்கிறான், லநுஹ்லிகன்னல் லாலிமீன், அநியாயக்காரர்களை நாம் அழிப்போம் என்று சொன்னான், வல நுஸ்கினன்னஹும், நாம் உங்களை வாழ வைப்போம், நுஸ்கினன்னஹும் நரல மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் உங்களை நாங்கள் வாழ வைப்போம், ஜாலிக்க லிமன் ஹாஃப மக்காமி வ ஹாஃப வழியின், இது யாருக்கு தெரியுமா, ஜாலிக்க லிமன் ஹாஃப மக்காமி, என்னிடத்திலே வந்து நிற்குமான் தெரியுமா, அதை யார் பயப்படுகிறானோ, மறுமை நாளை யார் பயப்படுகிறானோ, அவனுக்கு நாம் என்ன செய்வோம் கேட்டால், அந்த காபிர்களை அழிப்போம், அழிச்சுட்டு உங்களை அந்த இடத்திலே வாழச் செய்வோம், வ ஹாஃப வழியின், என்னுடைய எச்சரிக்கை யார் பயப்படுகிறானோ அவனுக்கு நாம் இப்படி செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி சூரத்துல் ஆராஃபிலே 88வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், சூரத்துல் ஆராஃப் 88வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்றான், வக்கால் மலவுல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, வக்கால் காலல் மலவுல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, அவருடைய கூட்டத்திலே தலைவராக இருந்தார்களே அவர்கள் சொன்னார்கள், லநுஹ்ரிஜன்னக யா ஷுஐபு, லநுஹ்ரிஜன்னக, உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம், யா ஷுஐபு, ஷுஐபே, உங்களை வெளியேற்றுவோம், வல்லதீன ஆமனூமாக்க, உன்னோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வெளியேற்றுவோம், மின் கரியத்தினா, எங்களது பூமியை விட்டு எங்களது கிராமத்தை விட்டு வெளியேற்றுவோம், அவ் ல
தாவூதுன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் எங்களது மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரிலாம் நபிமார்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்கள் தொல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஹப்பாப் இப்னுல் அரத் அலி அல்லாஹுத்தான்னு நான் குறிப்பிட்டேன், அவங்க வந்து நபி சொல்லாசமர்கள் அந்த காபாவுடைய நிழலிலே படுத்திருக்கிறாங்க. அப்போ ஹப்பாப் இப்னுல் அரத் வருகிறார், ரசூலாண்ட வர்றாரு, அல்லாவின் தூதரே, நாங்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யக்கூடாதா என்று என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க, இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திலே வாழ்ந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூல் சாஸ்திரம் அதை சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ்லே ரசூல்லா குறிப்பிடுறாங்க, அவர்கள் ஒரு பூமியிலே குழி தோண்டப்படுவார்கள், அந்த குழியிலே நிப்பாட்டப்படுவார், இரும்பு சீப்புகள் கொண்டு வரப்படும், அவரது நடு உச்சியிலே வைக்கப்படும், அவர் இரண்டாக பிளக்கப்படுவார். நபி சொல்றாங்க, புகாரி முஸ்லிம் இருக்கிற ஹதீஸ், யார்ட்ட ஹப்பா இவன் அரத், இந்த ஹப்பா இவன் அரத் வந்து ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தார். அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி இந்த ஹப்பா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்காக வேண்டி நெருப்பில் உட்கார வைப்பா. நெருப்பில் உட்கார வச்சான்னு சொன்னால் அந்த ஹப்பாவுடைய கொழுப்பு உருகி அந்த நெருப்பை அணைத்து விடும் என்று நினைச்சாங்க கேட்டால் ஹதீஸ்களிலே வரலாறுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி துன்பப்பட்ட ஒரு சஹாபி அவர் ரசூலாண்டு கேட்கிறார், உண்மையிலேயே கடுமையான துன்பம். அவர் ரசூலாண்ட சொல்றாரு, நீங்கள் எங்களுக்காடி பிரார்த்தனை பண்ணக்கூடாதா, நீங்கள் எங்களுக்காக வேண்டி ஏதாவது செய்யக்கூடாதான்னு கேட்குறாரு. இப்போ ரசூல்லா சொல்றாங்க, இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்கள் ஈமான் கொண்டதற்காக வேண்டி கொண்டு வரப்படுவார், குழி தோண்டப்படுவார், அதை நிப்பாட்டப்படுவார், அது இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து ரெண்டாக அவரை பிளக்கப்படும். ரசூல்லா அது இன்னும் சொல்றாங்க என்னன்னு கேட்டால், அவரது எலும்பு வேறு கறி வேறாக தனித்தனியாக பிரிக்கப்படும் என்று சொல்றாங்க. ஆனால் அவரது மார்க்கத்தை விட்டு அவரை தடுக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்படாமல் இந்த மார்க்கம் வந்து விடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நமக்கு கஷ்டங்கள் சரித்திர காலத்திலிருந்து, நபி சலாசமல் காலத்திலிருந்து ரசூல் சலாசமல் படாத கஷ்டமா, சஹாபாக்கள் படாத கஷ்டமா, சஹாபாக்கள் ரசூல்லாவெல்லாம் இதைவிட கடுமையான கஷ்டங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்கள் நபிமார்கள் இப்போ சொன்னா இல்லையா, யா ஷுஐபு ஷுஐபே, நீரும் நீ உங்களோடு ஈமான் கொண்டவர்களும் இந்த ஊரை விட்டு சென்று விட வேண்டும், இல்லைன்னு சொன்னால் நம்முடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அதனால கஷ்டம் என்பது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியதுதான், அது இல்லாமல் இருக்காது. நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி, ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி, ஈமானை உறுதியாக்கி கொள்வதற்காக வேண்டி நம்மை அல்லாஹ் தஆலா சோதித்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளிலே வெற்றி பெற்றால்தான் ஈமான் அந்த பலப்படும், ஈமான் உறுதிப்படும். ஏன்னா ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, புகாரி இமாமுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அல் ஈமான் யஸீது வ யன்குசு, ஈமான் கூடும் குறையும். இப்போ ஈமான் கூடுறது இந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள ஈமான் கூடும், அல்லாவை பற்றி புரிந்து கொள்ள ஈமான் கூடும், பாவங்கள் செய்ய செய்ய ஈமான் குறையும் என்பது இமாம் புகாரி போன்ற வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக என்ன செய்து இருக்கிறது. அவங்க ஒரு பாடமே போட்டிருக்கிறாங்க, அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் அதிகரிக்கும் ஈமான் குறையும் என்று ஒரு பாடத்தை என்ன செய்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதனால மார்க்கம் என்பது சாதாரணமாக நமக்கு கிடைத்து விடாது, எளிதாக கிடைத்து விடாது. இது வந்து பயங்கர கஷ்டங்களுக்கு பின்னால் ரசூலா சொன்னாங்களா இல்லையா, சொர்க்கம் என்னன்னு கேட்டால் விரும்பாத தன்மைகளால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் மன இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது, சொர்க்கம்ங்கிறது இங்கே வந்து ஒரு கஷ்டத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக 4 மணிக்கு எஞ்சாக வேண்டும், 4 மணி 4:30 மணிக்கு எஞ்சா தான் பஜ்ரத்துடைக்கு நம்மால் வர முடியும். நாம் சில கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், அது சின்ன கஷ்டமாக இருக்கலாம், பெரிய கஷ்டமாக இருக்கலாம். மார்க்கம் என்பது லேசாக இருந்தாலும் கூட சில விஷயங்களிலே நாம் துன்பப்படாமல் இல்லை ஒரு நன்மையை பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு வரலாற்றிலே பல சரித்திர ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த 300 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், வல யத்மன்ன என்ன அல்லாஹு ஹாதல் அம்ர் ஹத்தா யசீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹதரமூத் மா யகாஃபு இல்லல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது என்னன்னு கேட்டால், இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா மேலோங்க செய்வான். எப்படி மேலோங்க செய்வான் தெரியுமா, சன்ஆ அதாவது யமன் நாட்டினுடைய தலைநகர் சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரை அல்லாவை தவிர எந்த பயமும் இல்லாமல் ஒரு பெண்மணி தனியாக பயணம் செய்கின்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை எல்லாம் மேலோங்க செய்வான். அது மாதிரி செஞ்சிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பின்னால், இஸ்லாமிய மார்க்கம் பரவியதற்கு பின்னால் மக்கள் எது செய்கிறாங்கன்னு கேட்டால், அச்சமில்லாமல் பயணம் செய்திருக்கிறார்கள். சன்னாவிலிருந்து ஹதரமௌத் வரை
அங்கே சன்னாவிலிருந்து மக்கா வரை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பெண்மணி தனியாக வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக உலகம் என்பது நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்களால் சிக்கல்களால் சூழப்பட்டிருக்கிறதுங்கிறதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதனால் இந்த மார்க்கம் நிச்சயமாக மேலோங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குல்து யா ரசூலல்லாஹ், சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அய்யுன்னாசி அஷத்து பலான், அய்யுன்னாசி அஷத்து பலான், மனிதர்களிலே கஷ்டமாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலல்லாஹ் கேட்டாங்க, யார் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் என்று கேட்டாங்க. அப்போ ரசூலல்லாஹ் சொன்னாங்க, அல் அம்பியா, நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள். நபிமார்கள் சோதிக்கப்பட்டாங்க, பார்க்கிறோம். மூசா அலி இஸ்லாம் அவர்கள், ஈசா அலி இஸ்லாம் அவர்கள், சுஹைப் அலி இஸ்லாம் அவர்கள், அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள், ஆக நபிமார்கள் அத்தனை பேருமே சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ரசூல்லா சொன்னாங்க என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கின்ற காரணத்தினால் சோதனை இல்லை என்று கருதிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தாலும் சரிதான், சோதனைகள் அங்கே நிச்சயமாக இருக்கும் என்று ரசூல்லா சொல்றாங்க. அப்போ அய்யுன்னாசி அஷத்து பலான், மனிதர்களிலே அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல் அம்பியா என்று சொன்னார்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்பு அதற்கடுத்து உள்ளவர்கள், ஈமான் யாருக்கு பயங்கரமாக நல்ல வலுவாக இருக்கிறதோ அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஈமான் அதிகமாக இருக்க சோதனை தான், ஈமான் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு சோதனை இல்லை. அப்போ சோதனை வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஈமானவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று பொருள். நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள். அப்புறம் வந்து சொல்ற சொல்ல சொன்னாங்க, சும்பல் அம்சல் ஃபல் அம்சல், அதற்கு பின்பு அது மாதிரி உள்ளவங்க அது மாதிரி உள்ளவங்க. அப்படின்னா நபிமார்கள் மாதிரி இருக்கின்ற அந்த சஹாபாக்கள் தாபியின்கள் மாதிரி உள்ளவங்க தான் சோதிக்கப்படுவார்கள். எபுத்தலி ரஜுலு, ஒரு மனிதர் சோதிக்கப்படுவார், அலா ஹஸ்பி தீனிஹி, அவரது மார்க்கத்தின் கணக்களவிற்கு சோதிக்கப்படுவார். அவருக்கு மார்க்கம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு சோதிக்கப்படுவார். மார்க்கம் மிக அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அவர் சோதிக்கப்படுவார். ரஜுலு அலா ஹஸ்பி தீனிஹி ஃபயின் கான தீனுஹு சுலஹன் இஷ்டத பலாஹு ஃபயின் கான தீனுஹு சுலஹன், அவருடைய தீன் வந்து மிக மிக கடினமான தீனை அவர் கடைபிடிச்சார்னு சொன்னால் இஷ்டத்த பலாகோடைய பலம் அதிகமாக அதிகரிக்கும் என்று சொல்ல சொன்னாங்க. வயின்கான தீனுகு ரிக்கத்தன், அவருடைய தீன் வந்து லேசாகிறது என்று சொன்னால் இப்தலா அலா ஹஸ்பி தீனிகி, அவர் தீனின் பிரகாரம் சோதிக்கப்படுவார். அதனால் என்னென்னு கேட்டால், சோதனைகள் முஸ்லீம்களுக்கு எப்போதுமே இருக்கிறது, சோதனைகள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபீமா யப்ரஹுல் பலாவு வல் பில் அபதி ஹத்தா யுஷ்ரிக்குஹு எம்சி அலா அருளின் பிமா அலேஹி கத்தியத்துகு. அதாவது ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான், சோதிக்கப்பட்டதற்கு பின்னால் அவனது உடலிலே எந்த விதமான பாவமும் இல்லாமல் இந்த பூமியிலே நடப்பான் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அந்த அளவிற்கு சோதிக்கப்படுவார்கள். அதனால் சோதிக்கப்படுறதை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், நாம் நமக்கு சோதனை வந்து விட்டது என்று கருதிவிடக்கூடாது என்று பார்க்கிறோம். பாருங்கள், மூசா அலி இஸ்லாமுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். மூசா அலி இஸ்லாமுடைய சரித்திரத்தை பற்றி அல்லாஹு தாலா குரான் சரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்து தாஹாவிலே சொல்கிறான், மூசா அலி குரான் சரீஃபிலேயே அதிகமான பேர், 136 இடத்துல வர்ற பேர் யாரு கேட்டால் மூசா அலி இஸ்லாமுடைய பேர் தான். குரான் சரீஃபில் அதிகமாக வருகின்ற நபியின் பேர் மூசாவுடைய பேர் தான் வருது. ஏன்னா அந்த அளவிற்கு அந்த மக்கள் கொடுமைப்படுத்தினார்கள். எப்படின்னு கேட்டால், சண்டைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மூசா, அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது கண்கூடாக இறந்தவனை உயிர்ப்பித்து அந்த மக்கள் பார்க்கின்ற அளவுக்கு காட்டியிருக்கிறாங்க. மூசா அரசு காலத்தை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, கொலை பண்ணோடனே அல்லா இடத்துல கேட்குறாங்க. அல்லா சொன்னால் ஒரு மாட்டை பிடிச்சி அறுக்க சொன்னான், அந்த மாட்டை அறுத்து எரிச்சினா அது பெரிய சரித்திரம் வருகிறது. அதனுடைய ஒரு பகுதி எடுத்து இறந்தவனை அடித்த உடனே அவன் உயிர்ப்பிட்டு எழுந்து எரிசினாடா என்னை கொண்டவன் இவன் தான் சொல்கிறான். அப்போ கண்கூடாக இறந்தவனை உயிர்ப்பித்து காட்டியிருக்கின்ற ஒரு நபி கல்லமல்லாஹ் மூசா தக்ரீமா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூசா அல்லாஹோடு பேசியிருக்கிறார், கலாமுல்லா என்று பெயர். அப்படிப்பட்ட மூசாவுடைய பெயர் தான் அதிகமாக வருகிறது. அந்த மூசா அலி இஸ்லாமர்கள் காலத்திலே ஃபிரௌன் இருந்தானா இல்லையா அதை பற்றி தெரியும். அந்த ஃபிரௌன் அந்த மந்திரவாதிகளுக்கு சொன்னான், என்ன சொன்னான், நீங்கள் என் பக்கத்தில் இருப்பீங்க, அரசாட்சியிலே உங்களுக்கும் பங்கு இருக்கிறது, நீங்கள் இந்த மூசாவை வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கு இவ்வளவு எது என்ன செஞ்சால் உங்களுக்கு இப்படி இப்படிலாம் நான் செய்வேன், என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவேன், இந்த அரசாட்சியிலே பங்கு தருவேன் என்றுலாம் அவன் சொன்னான். ஆனால் என்னென்னு கேட்டால் என்ன நடந்துச்சு, மூசா இஸ்லாம் நல்லா தடியை போட சொல்கிறான். மூசா தடியை போட்டார், அது பாம்பாக மாறியது. அப்போ அதை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மிக விரிவாக சொல்கிறான்.
சொன்னதுக்கு பின்னாலே அவன் என்ன சொல்லான்னு கேட்டால், இந்த மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தடியை போடுறாங்க, அந்த சிகிறு செய்யக்கூடிய அந்த மந்திரவாதிகளும் என்ன செஞ்சாங்கன்னா பாம்புகளை உண்டாக்குனாங்க, மூசாவுடைய பாம்பு அந்த சாகிர்களுடைய பாம்பை என்ன செஞ்சா போய் முழுங்கிருச்சு, முழுங்கின உடனே இவங்க விளங்கிக்கிட்டாங்க, நாம் செய்தது மந்திரவாதம், நாம் செய்தது தந்திரம், ஆனால் மூசா செய்தது ஒரு இறை சக்தி, அது ஒரு மோஜிசா என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், காலு ஆமன்னா பிரம்பி ஹாரூன் அவ மூசா, அவங்க சொன்னாங்க ஆமன்னா பிரம்பி ஹாரூன் அவ மூசா, ஹாரூன் மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஹாரூன் மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஏன்னா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அவன் சொன்னானா, கால ஆமந்தும் லஹு கபில அன் ஆதனலக்கும், ஆமந்தும் லஹு, நீங்கள் மூசாவை நம்பிக்கை விட்டீர்களா, கபிலான் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் மூசாவை நம்பிட்டீங்களான்னு அவன் கேட்டான். யார், ஃபிரௌன். ஃபிரௌன் கேட்டான், கேட்டுட்டு சொன்னா, இன்னஹு ல கபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் முசிஹர், அவர் தான் உங்களை விட பெரியவர், உங்களுக்கு சீரை கற்று தந்திருக்கிறார், அதனால் நீங்கள் அவரை நம்பிட்டீங்கன்னு சொன்னான். அவன் சொன்னான், ஃபலவு கத்தி என்ன ஐதியக்கும் வாரிஜுலக்கும் இன் ஹிலாஃபின், பலவு கத்தி என்ன நான் வெட்டுவேன், ஐதியக்கும் வாரிஜிலக்கும் உங்களது மார்கால் மார்கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னான். யாரு, ஃபிரௌன் சொன்னான். அவங்க பாருங்க பயப்படல, பாருங்க இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தும் கூட அவர்கள் பயப்படவில்லை. யாரு, நேற்று மந்திரவாதியாக இருந்தவர்கள், அந்த ஃபிரௌனை நம்பியவர்கள், ஃபிரௌனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தவர்கள், அதுதான் வந்திருக்கிறாங்க மூசாவோடு போட்டி போடுறதுக்கு. அவன் சொன்னான், பலவு கத்தி என்ன நான் உங்களை கண்டிப்பாக வெட்டுவேன், அருஜில ஐதியக்கும் வாரிஜிலக்கும் கைகளையும் கால்களையும் வெட்டுவேன், வலவு சல்லி பண்ணக்கும் மின் ஹிலாஃபின் வலவு சல்லி பண்ணக்கும் ஃபிஜூது இன் நகலே, உங்களை நான் சிலுவையிலே அறைவேன், மரத்திலே அறைவேன் என்று சொன்னான். அது அந்த தண்டனையில் அந்த காத்து இருந்த தண்டனைகளை ஒன்று சிலுவையில் போய் அரைஞ்சிடுறது, அதனால் ஈசாவை அரைஞ்சாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, பயப்படலை, நம்மளை மாதிரி என்ன செய்யலன்னு கேட்டால் பயப்படவில்லை, எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எதிர்த்து போயிட்டார்கள். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மந்திரவாதியாக இருந்தவர்கள் சொன்ன வார்த்தை, வல்லதி ஃபதரனா ஃபக்லி மாந்த கால், ஃபக்லி கலா, கலானா தீர்ப்பளி, ஃபக்லி மாந்த கால், நீ என்ன தீர்ப்பளிச்சாலும் தீர்ப்பளி, ஃபக்லி மாந்த கால், நீ எதை தீர்ப்பளிக்கிறாய் அதை தீர்ப்பளி, ஃபைன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, ஃபைன்னமா தக்லி, நீ தீர்ப்பளிப்பதெல்லாம் ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை தான், ஆனால் மறுமுறைகளுக்கு வெற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஈமான், ஈமானுடைய பலம், ஈமானுடைய வலிமை. மூசா அலி இஸ்லாம் அவர்கள், அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களை நம்புன உடனே அவங்க சொன்ன வார்த்தை, நான் இப்படி எல்லாம் செய்வேன் என்று சொன்னான், ஃபக்லி மான் தக்கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, நீ தீர்ப்பளிப்பதை தீர்ப்பளி, நீ இந்த உலகத்திற்கு தான் தீர்ப்பளிப்பாய், ஃபக்லி மான் தக்கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஈமான் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறாங்க, இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், எதிரிகள் தங்களது கால்களை பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, யா அபூபக்கர் பில்லதி இஸ்னைனி வஸாலிஸுமா, அல்லாஹ் அல்லாஹ் நம்மோடு மூன்றாவதாக இருக்கிறான், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, லா தஹசன் கவலைப்படாதே, இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அது ஈமானுடைய வலு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இங்கிருந்து போறாங்க, எதிரி பின்னால் விரட்டி வந்து கொண்டிருக்கிறான், முன்னாலே நைல் நதி குறுக்கிடுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த அந்த கூட்டத்தார் சொல்றாங்க, இன்னால முதரகூன், நாங்கள் நன்றாக சிக்கி கொண்டோம் என்று சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, இன்ன மாய ரப்பி சயஹதீன், இன்ன மாய ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், சயஹதீன் அவனுக்கு நேர்வழி காட்டுவான். இது நபிமார்களுடைய ஈமான், சஹாபாக்களுடைய ஈமான் எவ்வளவு இருந்திருக்கிறது, அவ்வளவு கொடுமைகளிலும் கூட இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் கடைபிடிக்க வேண்டும், அனைத்திலுமே நாம் ஏற்றதாழ்வு இல்லாமல் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அந்த மாதிரி வெற்றி பெற்ற ஒரு சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது, இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி இருக்கிறது. அது இல்லைன்னு சொன்னால் நம்ம என்னென்னு கேட்டால், நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் சோதிக்கப்படுவோம். நம்ம சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறவில்லை என்று பொருள். பரிச்சை வச்சா தானங்க நமக்கு தெரியும், பரிச்சை இல்லாமல் எப்படி நம்மை ஈமான் உள்ளவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி பரிச்சைகள் வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கின்ற பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த பரிச்சையிலே தேர்வு அடைகிறோமா அல்லது தோல்வி அடைகிறோமா என்பதை பொறுத்து நம்முடைய ஈமானுடைய வலு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி சோதனையான காலகட்டங்களிலே நமக்கு சில துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹி இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் அஹ்ஸாப், கூட்டுப்படைகள்
சதிகார அணியினர் என்று போட்டிருப்பாங்க அஹ்சாப் அப்படிங்கிறதுக்கு எதிரிகள். அதாவது அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக வந்திருக்கிறார்கள். அஹ்சாப் யௌமுல் அஹ்சாப், அந்த அஹ்சாபுடைய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கங்கள் மீது முஷ்ரிக்கெல்லாம் சேர்ந்து வருகிறார்கள். இது கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறது. முஷ்ரிக்கள் அத்தனை பேருமே, எதிரிகள் அத்தனை பேரும் உங்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஹஸ்புனல்லாஹு வ நியமல் வக்கீல் வ நியமல் மௌலா வ நியமல் நஸீர் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குழியிலே போடப்படுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல் வ நியமல் மௌலா என்பதுதான் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யௌமுல் அஹ்சாபுடைய நாளிலே முஷ்ரிக்கங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பாதகமாக துஆ செஞ்சாங்க. பார், அல்லாஹும்ம முனஸ்ஸிலுல் கிதாப், அல்லாஹும்ம இறைவா முனஸ்ஸிலுல் கிதாப், வேதங்களை இறக்கி வைத்தவனே, சரியுல் ஹிசாப், விரைவாக கணக்கு கேட்பவனே, அல்ஹிமில், அதாவது அல்ஹிமில் ஈஸிம், ஈஸிமில் அஹ்சாப், இந்த கூட்டத்தை அழித்து விடு, ஈஸிமில் அஹ்சாப், இந்த எதிரி சதிகார அணியினரை நீ அழித்து விடு, அல்லாஹும்ம ஈஸிஹிம் வ ஜில்ஜில்ஹும், அல்லாஹும்ம ஆஸியும் நீ அவர்களை அழித்து விடு, வ ஜில்ஜில்ஹும் அவர்களை நீ ஆட்டி அசைக்க செய்து விடு. ஜில்ஜால் சொன்னால் பூகம்பத்துக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீ ஆட்டி அசைத்து விடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கன்னு புகாரி முஸ்லீம் திருமிதியிலே ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. நாம் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது ஒரு புறம் இருந்தாலும் அது அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டியதாக அப்பப்போ அவன்கிட்ட இதுகள் போய்கிட்டு இருக்கும். என்றாலும் கூட இது மாதிரி சோதனையான காலகட்டங்கள் முஸ்லீம்களுக்கு எப்போதுமே இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிற வழிமுறைகள் இருக்கிறன. ஒவ்வொரு தொழுகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் இது மாதிரி துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எதிரிகளுக்கு பாதகமாக ஓதி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி துவாக்களை செய்ய வேண்டும். நாம் மார்க்கத்திலே பிடிப்பாக, மார்க்கத்திலே நல்ல வலுவாக இருக்க வேண்டும். இருந்துக்கிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மலக்குமார்கள், பத்ரு போரிலே உதவி செய்த மலக்குமார்கள், உஹது போரிலே உதவி செய்த மலக்குமார்கள் இன்னும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன் செய்து சொல்லி காட்டுகிறான், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், நீங்களும் சூழ்ச்சி செய்கிறீர்கள். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களால் நேரான சூழ்ச்சியாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹு தஆலா சூழ்ச்சியாளர்களால் மேலானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் எல்லாம் தெரிந்தவனாகத்தான் இருக்கிறான். என்றாலும் கூட நம்மை சோதிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களையும் சரிதான், அன்றைய காலத்து இந்த காலம் வரைக்கும் சோதனைகள் தான். இப்போ ஒரு சோதனைகள் புதுசாக எல்லாம் வரல, இது எப்போதும் இருக்கின்ற சோதனைகள். ரசூலுல்லாஹ் சோதனை இல்லையா, சஹாபாக்கள் காலத்து சோதனை இல்லையா, அதே மாதிரி செங்கிஸ்கான் வந்துட்டு முஸ்லீம்களை கொல்லவில்லையா, எத்தனையோ நடந்திருக்கிறது. அதனால இது வந்து வரலாறாக படிப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வுகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான், நாம் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஈமானோடு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு அவனுக்கு அல்லாஹ் இல்லை, அவனுக்கு எதுவுமே கிடையாது, வேதம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லா மௌலாலகும், குர்ஆன் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, அவர்களுக்கு தலைவன் என்பவன் இல்லை, அவனுக்கு இறைவன் என்பவன் இல்லை, நமக்கு இறைவன் இருக்கிறான். நமக்கு எப்படியாவது இம்மையில் இல்லாவிட்டாலும் மறுமையிலே நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வயிதாயதில் குர்பா வயன்ஹானில் ஃபாஷா இவல் முன்கர் வலதிக்குல்லாஹ் அக்பர் வல்லாஹு அலமா தஸ்னாவும்.